look at the bulb on the map. வணக்கம். இந்த வீடியோவில் சாட்டர்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பார்க்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி கொண்டு வந்து நானே க்ளீன் பண்ணி, நான் இந்த மீன் க்ளீன் பண்ணுற வேலைக்கு போக மாட்டேன், இன்றைக்கி நானே க்ளீன் பண்ணி சமைக்க போகிறேன். அதோட சிக்கன் வாங்கி கொண்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல இது ஃப்ரைடே ஈவினிங், பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு கிட்டவே இருக்கிற ஃபார்மசி அதுக்கு போயிட்டு தோரளவான ஃபார்மசி இங்கே ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து கொஞ்சம் மருந்து வாங்க போகிறேன். இதாக கூடாமல் சரியில்லை, முதலே ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொண்டு வந்தாச்சுது. இது பக்கத்தில் இருக்கு, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து பார்க்கலாம், இங்கே மருந்து இருந்தால் வாங்கலாம், அப்படி இல்லாட்டி ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு மிச்சம் இருந்த மிஞ்சம் இருக்கிற மருந்து தோரளவானது. இது வீட்டுக்கிட்ட இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தேன், இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து பார்த்தா தெரியும் என்ன மருந்து இருக்கு. இப்போ அப்படி இருந்தும் ரெண்டு மருந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மாலில் போய் தான் வாங்க போகிறோம். அங்கே ஒரு ஃபார்மசி இருக்குது, அவசர நேரத்தில் வந்து திரும்பி அந்த ஃபார்மசிக்கு போகிறத விட இப்போ செக் பண்ணி வச்சுட்டோம்னா சுகமாக இருக்குது. அம்மா இப்போ ஃபார்மசிக்கு போயிட்டு வேறைக்க பார்க்குக்கு போகணுமா? பார்க்குக்கு போகணுமா? வீட்டை போவோம். அம்முக்கிட்ட கூட அம்மா சரியில்லை தானே. ஷாப்பிங் மாலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஸ்டூடியோ, ஃபோட்டோகிராஃபர் இல்லாத ஸ்டூடியோ இப்படி தான் இருக்கும். அதில் இருக்கிற ஸ்டூலில் இருந்து கொண்டு ஸ்க்ரீன் முன்னுக்கு இருக்கும், அதை சரி பார்த்துட்டு நாங்களே காசை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். இங்கே நிறைய வேலைகளுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்குமா? நம்ம ஒரு கேஷியர் வேலையிலேயே கஷ்ய வேலையும் பார்த்துக்கொண்டு பொருட்கள் அடுக்கிற வேலையையும் அவையிலேயே பார்க்க வேணும். இப்போ ஷாப்பிங் மாலுக்குள்ளே இருக்கிற ஃபார்மசிக்கு வந்துட்டோம், நிறைய ஆட்கள், அதனால் லைனில் நின்று தான் வாங்க வேணும். இங்கே ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தா ஆர்டினன்ஸ் இருக்குது, அதில் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு மருந்து கொடுப்பினும். அப்படி இல்லாத ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத காஸ்மெட்டிக் ஐட்டம் கூட ஃபார்மசியெல்லாம் கிடைக்கும். அல்லது பேபி நீட்ஸ் அப்படியான பொருட்கள் முதல்ல பார்த்து லைனில் நின்று வாங்கி கொள்ளலாம். இது பாராசிட்டமோல், அது மட்டும் மாஸ்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃப்ரெஞ்சில் இருக்கிறதுனால சிறப்பாக மருந்து வாங்கி கொண்டு வந்தேன். நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாசிக்கக்கூடிய மாதிரி அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அப்படி விட்டமின் டி ஒரு டேப்லெட்டாகவே இருக்க வேணும். ஓப்பன் பண்ணி பார்த்தேன், விட்டமின் டி டானிக் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ஸ்கின்னில் இந்த இதில் அப்படியே காஞ்சி போயிருக்கும், அதுக்கு இப்போ டாக்டர்கிட்ட காட்ட போகிற நேரம் அதுக்கும் சேர்த்து இதில் இப்போ குறைஞ்சிட்டு இதில் அப்படி தடவுற நேரமே தெரியுது அதுக்கும் சேர்த்து. இந்த சோப்பு டபில் மட்டும் 5 ஜூரம், மெட்டு மருந்து எல்லாமே 12 ஜூரம். இந்த காட் வித்தல் அண்டி இருக்கும், அதை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நான் சோப்புக்கு அந்த காட் வித்தல் யூஸ் பண்ணிடலாம், அது 5 ஜூரம் பே பண்ணியிருக்கிறேன். சாட்டர்டே மார்னிங், சாட்டர்டே மார்னிங் நீங்களாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்து கொடுத்துருக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் செய்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு 10 மணி போல் எழும்பி மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன் மீன் வாங்குறதுக்காக. இதுதான் நீங்கள் இருக்கிற பஸ் டிக்கெட், எங்கள் வீட்டு கிட்டே இருக்குது, அதனால் பஸ்ஸில் போயிடலாம். நாங்கள் வாங்க போகிற மீண்ட விலை 5 ஜூரம், வேறு ஏதும் பொருட்கள் வாங்கினாலும் 1 ஜூரம் 69% செலவழித்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் எங்கள் வீட்டு கிட்டே இருக்கிற ஓரளவான மார்க்கெட். மரக்கறி ஃபிஷ் பழங்கள் மட்டும் பெர்மனண்டான பில்டிங்குக்குள்ளேயே இருக்குது, வெளியில் ஸ்டால் போட்டு ட்ரெஸ்ஸு ஷூஸ் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் போட்டிருக்கோம். நான் அதை ஒன்றும் வீடியோ எடுக்க இல்லை. இதுதான் நாங்கள் மீன் வாங்குற கடை, எப்பயாவது தான் நான் மார்க்கெட்டுக்கு வருவேன். ஒரு கடை தான் இருக்க வேணும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு மீனை வாங்கிக்கொண்டு இதில் மார்க்கெட்டையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு சிக்கனை வாங்கிக்கொண்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு மார்க்கெட் சுற்றி பார்க்குறது விருப்பம், சமருக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக வெளியில் இருக்கிற ஸ்டால் போட்டிருக்கோம், அதில் பார்த்து வாங்கலாம், அதுக்காக வருவேன். மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முதலே அரிசியும் ஊற வச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு போனால் இந்த சிங்கிள் ஏற்றது மட்டும்தான் கழுவ போகணும். ஒரு மீனும் ஒரு சிக்கனை மட்டும்தான் வாங்கியிருக்கோம், அதை க்ளீன் பண்ணி போட்டு ஃபிஷ் கறி வச்சு சிக்கனும் க்ரீன் பீஸ் எல்லாம் போட போகிறேன். நீ நான் கோரியன் ஜூஸ் வேணுமா? ஓகே தாரேன். கழுவின பாத்திரம் எல்லாம் அடுக்கிட்டேன், இப்போ அரிசியும் கழுவிட்டேன், ஜாமியை வைக்க போகிறேன். போகும் போது கொஞ்சம் புளியை ஒன்று ஒன்றுனா ஊறிகள், முதல்ல சிக்கனை க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபிஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு இடம் அதில் இருக்கு. சிக்கன் முட்டை போடுறத ஊர் ஊருக்கு
கோழின்னு சொல்லுவோம். இது முதல்ல மார்க்கெட்டில் வாங்குற நேரம் நாலு சிக்கன் 10 யூரோ தான் விற்று, அப்புறம் மூன்று சிக்கன் 10 யூரோ விற்று, இப்போ 4 சிக்கன் 12 யூரோண்டா முந்தைய 4 சிக்கன் 10 யூரோ வாங்கி இப்போ 12 யூரோ வாங்கிட்டுது. ஒன்று எடுத்தால் 3 யூரோ 50 சென்டி. இந்த கடையில் சிக்கன் சமைக்கிறது விருப்பம் இல்லை, அது வந்து அதனால இந்த சிக்கன் பிரோயிலர் சிக்கனாலும் குவிக் கவரேஜ் எல்லாம் இந்த சிக்கன் எடுத்தோம் ஆடாயிடும். அது எப்படி குவிக் கவரேஜ்ங்கிறதா பேப்பரை போட்டு வேணா கை வழுக்காது. நான் சிக்கன் குயிக்காக கட் பண்ண மாதிரி கட் பண்ணுறேன். சிக்கன் போட்டு வந்த பேக்லேயே போட்டு டீப் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். க்ளீன் பண்ணி தர சொல்லி கேட்டுனாங்க. பே பண்ணின உடனே ஒரு பேக்கில் போட்டு தர பார்த்துச்சுன்னா நாங்கள் இதில் க்ளீன் பண்ணி தாங்க. நீங்கள் இந்த மட்டும் இதில் மட்டும் க்ளீன் பண்ணி இந்த மீனை சேர்த்து படுத்து தந்துருக்கிறேன். இல்லாட்டி இதை கொண்டு நான் இங்கே தட்டி நின்றுடா கிச்சன் கவுண்டர் டாப் இந்த சைடெல்லாம் தெரிச்சிடும். பிறகு பார்த்து பார்த்து துடைச்சி எடுக்க வரும். இதை கட் பண்ணினா சரி இதில் கறிவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் உள்ளியையும் சேர்த்து வதக்கிட்டு முதலே நிறைய நேரம் வீடியோ எடுத்துருக்கிறேன். சிறுக்கறி சமைக்கிற நேரத்தில் எங்கடியும் சேர்க்கிற நேரம் மட்டும் வீடியோ எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் இருந்தால் சேர்க்கலாம். இதெல்லாம் சின்ன பிள்ளை உங்களுக்கு சாப்பிட மாட்டேன். நான் பச்சை மிளகாய் பண்ணிட்டு சேர்க்கிறேன் இல்லை. இதில் ஒரு தக்காளி பழம் இருக்கு, அதையும் சேர்த்துட்டு அந்த தக்காளி பழத்தை ஒரு சுட்டு போட்டு சேர்க்க போகிறேன். சுட்டு போட்டு சேர்த்தாலும் ஒரு விஷயம் நிறைய சொல்லுங்க. தக்காளி பழம் வழங்கியதும் அதை மசிச்சு விட்டுட்டு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதோட உள்ளையும் சேர்த்துட்டு கொதிக்க போகணும். அது கொதிச்சதை கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பழம் சேர்த்துட்டு மீனையும் சேர்த்துட்டு தேங்காக்கிட்டுவேன். சூப்பராக ரெடி ஆகிட்டுது.